வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ அந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, சியாட் வந்து புதுசாக வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வந்து வெளியிட்ருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ராணா டகுபதி வந்திருக்காரு. பஞ்சர் சேஃப் டயரை பற்றின ஒரு விளம்பரம் தான். குறிப்பாக வந்து சவுத் இந்தியா வந்து கவர் பண்ண விதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஸோ இந்த டயர் வந்து அந்த பஞ்சர் சேஃப் டயர் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து சியாட் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ அதை பற்றின விழிப்புணர்வு அது நிறைய பேருக்கு வந்து தெரியல அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ புதுசாக அந்த ஆடை வந்து வெளியிட்ருக்காங்க. ஸோ இந்த பஞ்சர் சேஃப் டயர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, பஞ்சரே ஆகாத அப்படின்னா பஞ்சர் ஆகும், பஞ்சர் ஆணுச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வெளியில் நம்ம பண்ணுறத டயர் வந்து இன்டர்னலாக பண்ணிக்குது. அதுதான் வந்து இந்த டயரோட ஃப்யூச்சரு. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆரம்பத்தில் டியூப் டயர் வந்துச்சு, அதன் பிறகு வந்து டியூப்லெஸ் வந்துச்சு, அதன் பிறகு வந்து டியூப்லெஸ்லேயே வந்து பஞ்சர் ஆச்சுன்னா சீலண்ட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இப்போ நார்மலாக ஒரு டியூப்லெஸ் டயர் வந்து பஞ்சர் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பஞ்சர்கிட்ட வச்சுக்கிட்டு அந்த ஜெல்லை வந்து நம்மளாக எக்ஸ்டர்னலாக வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே கொடுத்து அதன் பிறகு வந்து பஞ்சர் வந்து சரியாகும். இப்போ வந்து இந்த டயர் பற்றி சேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே வந்து ஒரு சீலண்ட் ஒன்று வந்து கொடுக்குறாங்க. சீலண்ட்டுங்கிறது நார்மலாக ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டயர் வந்து டயரில் ஆணியதோ ஒன்று குத்தி ஆணியோ முள்ளோ குத்தி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கேப் விழுந்துருச்சு அப்படின்னா டயருக்குள்ளே இருக்கக்கூடிய சீலண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுவே வந்து அந்த கேப்பை வந்து அதுவே வந்து அடைச்சிருது. ஒருவேளை ஒரு ஆணி வந்து குத்திருச்சு நம்ம டயரில், அது வந்து டயர்லேயே இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை சேர் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா டயரை வந்து செக் பண்ணுங்கள், எதுவும் ஆணி முள் எதுவும் குத்திருக்கான்னு பாருங்கள். ஆணி குத்திருந்துச்சு அப்படின்னா அதை நீங்களே கையால் வந்து ஒரு சுத்தியில் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஏர் லாஸ் வந்து இருக்காது. நீங்கள் ரிமூவ் பண்ண உடனே வந்து அந்த சீலண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இடத்த சுற்றி வந்து அது வந்து ஏர் லாஸ் ஆகாமல் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அந்த டயர் வந்து அதுவே வந்து அதை வந்து சரி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஆணி குத்துனாலும் இது வந்து சேஃபானு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து 2.5 mm வரைக்கும் ஆணி வந்து குத்துது அப்படின்னா இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலே அவ்வளோ பெரிய ஆணி வந்து குத்துச்சு அப்படின்னா அது பெரிய ப்ராப்ளமாக தான் வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் 2.5 mm வரைக்கும் தான் வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து ஆணி ஒருவேளை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த சீலண்ட் வந்து வெளியில் வந்து லீக் ஆகிற மாதிரி எதுவும் தெரிஞ்சுது அப்படின்னா திரும்ப அதே இடத்துல வந்து ஆணியை வந்து சொருகிட்டு ஒரு 5 minutes வந்து வெயிட் பண்ணுங்கள். அதன் பிறகு திரும்ப வந்து ஆணி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சியாட் வந்து சொல்கிறாங்க. பைக்குக்கு, ஆட்டோவுக்கு, காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த டயர் வந்து கிடைக்குது. ஆனால் வந்து டியூப்லெஸ் ரிம்முக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தற்போதுக்கு இந்த டயர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஒருவேளை வந்து டயர் மாற்றுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டயர் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் ஏரியாவில் அதிகமாக வந்து முட்கள்லாம் அதிகமாக இருக்கும், ஆணி அதிகமாக இருக்குது, இல்லை அதிகமாக உங்கள் டயர் வந்து பஞ்சர் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த டயர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்